ஏய் ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2020 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன த பாய் படத்தோட இரண்டாவது பாகத்தை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த படத்தோட முதல் பாகம் நம்ம சேனல்ல போட்டுருக்கு, பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த படம் தெளிவா சுத்தமா புரியும், இல்லைன்னா சுத்தமா உங்களுக்கு புரியாது. அதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஹை கார்ட்லயும் தரேன், மறக்காம பாத்துட்டு வந்துருங்க. சரி வாங்க, ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க, ஓவரா உளராம படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம், ஒரு பையன், ஒரு அம்மா, போன்ல அந்த பையனோட அப்பா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டானா, கூடிய விரைவில் நான் அவங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு போன்லயே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க சீன் கட் ஆகுது. அம்மா அந்த பையனை தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்க போயிடறாங்க. திடீர்னு நைட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம். பையனோட ரூமுக்கு போய் பார்த்தா பையன் அந்த ரூம்ல இல்ல. ஏடா பையனை காணமே அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே வந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான உருவம், ஒருத்தன் இல்ல ரெண்டு பேர் நிக்கிறான். நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்றான், இன்னொருத்தவன் அப்படியே அந்த அம்மாவை அப்படியே தூக்கிட்டு போவான் பாத்தீங்களா. அதே நேரம் இந்த பக்கம் இந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே ஓடி வந்து அங்க ஒரு அலாரம் சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை போட்டு விட்டுறான். அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த நிலைமையில அந்த பையனுடைய அம்மாவை நம்ம ஹீரோயினை அங்கிருந்து ஒரு சின்ன சலா இருக்கும் அதை வச்சு தலையிலேயே ஒரே அடி அடிச்சுட்டு தப்பிச்சோம் பழிச்சோம்னு அந்த திருட்டு பசங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடானுங்க. அம்மா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஒரு மனநல மருத்துவரை அந்த சின்ன பையன் பெருசா கண்டுக்கல, ஏதோ ஒரு நோட் புக்ல படம் வரைஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறது அறகுறைய கேட்டுட்டு இருக்கான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இவன் பேசுறதே நிப்பாட்டிட்டானா, பேச்சே வரல அப்படிங்கிறாங்க. அவன் விரும்புற எல்லாத்தையுமே பேப்பர்ல தான் எழுதி காமிக்கிறான். பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வச்சு இந்த பையன் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கான். சோ நீங்க அதே வீட்டுல இருந்து விட்டுட்டு நீங்க கொஞ்சம் வெளியே போய் டூர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அப்பதான் அவனுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பான். அவனை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவனுடைய போக்குக்கு விடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீனு, வீட்டுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்க போறாங்க. பிரச்சனை அவன் கிட்ட மட்டும் இல்ல, உன்கிட்டயும் தான் இருக்கு. எப்ப நீ நார்மல் ஆகுறியோ அப்பதான் நம்மளுடைய பையன் நார்மல் ஆவான் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. பயமா இருக்கு, நான் உங்க கூட படுத்துக்குவா அப்படின்னு அந்த பையன் வந்து எழுதி காமிக்கிறான். சரின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க மூணு பேரும். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோயின் அந்த சம்பவத்தை மறந்த மாதிரி தெரியல. கனவுல யாரோ இவளோட கழுத்து நெரிச்சு கொல்ற மாதிரி ஃபீல் பண்றா. அப்படியே பயங்கரமா கத்துறா. பையன் பயந்துகிட்டு எங்கேயோ ஓரமா போய் நிக்கிறான். ஆனா இது கனவு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது, இப்படி பண்ணிட்டோமே நம்ம பையனை, நம்மளே கொஞ்சம் பயமுறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதையும் தாண்டி அங்கிருந்து இவங்க டிராவல் பண்ணி போறாங்க. எங்க போறாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், இந்த சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயோ ஓரமா போலான்னு போறாங்க. ஒரு பாலடைஞ்ச அரண்மனையை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த அரண்மனை வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல நம்ம ஹீரோயினை விரட்டி விரட்டி கொல்ல பாப்பா பாத்தீங்களா, அந்த பிரகாம்ஸ், அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது அந்த பாலடைஞ்ச அரண்மனை பில்டிங்ல தான். இந்த பக்கம் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த வீட்டுலதான் இவங்க தங்க போறாங்க. அதே நேரம் இங்க காட்டுக்கு நடுவுல ஒருத்தருக்கா கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாயையை வச்சுக்கிட்டு எங்க இருக்கிற அந்த லேண்டோட ஓனர் அவனதான் இருப்பான் போல. லேண்டா பாத்துக்கிற வேலையில தான் அவன் முழுக்க முழுக்க இருந்துட்டு இருக்கான். இவங்களும் சரி காட்டுக்குள்ள சும்மா ஒரு சைட் சீங்க பாக்க போற மாதிரி ஜாலியா வெடிக்க பாத்துட்டே போறாங்க. போய் அந்த பழைய அரண்மனையை போய் பாக்குறாங்க. பாலடைஞ்சு போயிருக்கு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் வா பின்னாடியே வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலடைஞ்ச அரண்மனையை எட்டி பாத்துட்டு இருக்காங்க, சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பையன் கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் தரைக்கு கீழே ஏதோ ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறான். அந்த பொம்மையை எடுக்கிறான். இந்த பொம்மை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்ல பார்த்த அந்த பிரகாம்ஸ் பொம்மை. ஃபர்ஸ்ட் பாட்டோட எண்டிங் சீன்ல அந்த பொம்மை அரைகுறையே உடஞ்சு போயிருக்கும், யாரோ ஒட்டுற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஒட்டின பொம்மை தான் இது. அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்க, சரி பரவாயில்ல வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எங்க இந்த பொம்மை கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அந்த காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்துல இருந்ததா அந்த பையன் கை காமிக்கிறான். பேச மாட்டான் இல்லையா, சோ அதனால கை காமிக்க செய்யறான். அந்த பொம்மை உனக்கு வேணுமான்னு கேட்க, இவனும் ஆமான்னு சொல்ல அதை தூக்கிட்டு போறானுங்க. அதை போட்டிருந்த ட்ரெஸ் இது எல்லாத்தையும் துவைக்கிறானுங்க, அந்த பொம்மையை கிளீன் பண்றானுங்க. அங்கேயே இந்த பொம்மை கூடிய சேர்ந்தாப்புல ஒரு ரூல்ஸ் எழுதுன ஒரு பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வரக்கூடாது, இந்த பொம்மையை தனியா விடக்கூடாது, கரெக்டா மூணு வேளை சாப்பாடு வரணும், இன்கேஸ் அந்த சாப்பாடு சாப்பிடலன்னா ஃப்ரீசர்ல வைக்கணும், பொம்மையோட மூஞ்சியை மூடக்கூடாது, பொம்மைக்கு நல்லா கதை சொல்லணும், குட் நைட் சொல்லணும், குட் நைட் சொல்லி தூங்க வைக்கும்போது முத்த கொடுக்கணும் உட்பட ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு என்ன காமெடி இது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின். பொம்மையை நல்லா அழகா டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், பியானோ வாசிச்சிட்டு இருக்கான். யாருக்கடா வாசிக்கிற அப்படின்னு கேட்டா, பிரகாம்ஸ் தான் வாசிக்க சொன்னான், அதனாலதான் வாசிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த பொம்மைக்கு அவன் பேர் வச்சிட்டானா, பேர் என்னன்னு கேட்டா பிரகாம்ஸ் எழுதி காமிக்கிறான். நல்ல பேரா இருக்கே, யாரு எப்படி இந்த பேர் வச்ச அப்படின்னு கேட்டா, அந்த பொம்மை தான் இந்த பேர் எனக்கு சொன்னதா அந்த குட்டி பையன் சொல்றான். குழந்தையோட கற்பனைக்கு அளவே இல்லைன்னு அந்த பெரியவன் அங்க சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பையனுடைய அப்பா, சரி காட்டுக்குள்ள நடந்து போலாமா அப்படின்னு மறுபடியும் அந்த பையன் எழுதி காமிக்க, இவங்களும் ஓகே சொல்லிட்டு அந்த பொம்மைய
துணியும் தூக்கிட்டு நடந்து வரா. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் நடந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்படி அவங்க போகும்போது அந்த காட்டுக்குள்ள கையில துப்பாக்கியோட ஒரு நாயோட சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனை எதார்த்தமா மீட் பண்றாங்க. ஜோசப் அவனுடைய பேரு. அவனே அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ், அந்த பழைய அரண்மனை, சுத்தி இருக்கிற இந்த கொஞ்ச இடத்தை விட மீதி இருக்கிற இந்த காட்டு பகுதி எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிறேன், நான் தான் ஓனர் அப்படிங்கிறான். இந்த பொம்மை எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க, காட்டுக்குள்ள தான் எங்கேயோ புதஞ்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இட்ஸ் ஓகே, சும்மா கிடைக்கிற பொம்மை தானே, நீங்க இடத்த யூஸ் பண்ணுங்க. அப்கோர்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணு, இல்லைன்னா குப்பையில போட்டு அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். அப்படியே ஜாலியா அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூட்டிட்டு வரா அந்த ஜோசப். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான், ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஜாலியா பேசுறான், ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனோட பார்வையில ஒரு வில்லத்தனம் தெரியுது. அங்க கட் பண்ண அடுத்த சீனி, உங்க வீட்டுல அந்த பையனோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள அவன் பேசுற சத்தம் கேக்குது. யார் கூடமே பேச மாட்டானே, இப்ப யார் கூட பேசுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொம்மை கூட தான் அவன் பேசிட்டு இருக்கான். பரவாயில்லடா தம்பி, என் கூட தான் பேசல, அட்லீஸ்ட் அந்த பொம்மை கூடயாச்சும் பேசுறிய, அந்த பிரகாம்ஸ் கூட பேசு, ஒன்னும் தப்பு இல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தானா உனக்கு நல்ல பேச்சு வந்துடும் அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கதான் அவங்க நாளைக்கு உன்னை பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்ல, கெஸ்ட் எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு அவன் எழுதி காமிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகாம்ஸ் பொம்மைக்கு கெஸ்டே பிடிக்காது, ரூல்ஸ்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறான். அது பொம்மைப்பா, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கெஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், நம்ம ஹீரோயினுக்கு யாரோ திருடுற மாதிரி ஒரு கனவு, அங்க தன்னோட பையன் ஏதோ வித்தியாசமா ஓதிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பக்கத்துல போய் பார்த்தா அந்த பொம்மையோட முகமுடிய இவன் போட்டுக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி இது எல்லாமே கனவு. கனவு தெளிஞ்சு உள்ள போய் பார்த்தா அந்த பொம்மை அங்கிட்டு இருக்கும், இவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். பாத்துட்டு அப்பாடா ஒரு நிம்மதியோட மறுபடியும் தூங்க போறாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அந்த லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவன் எழுதி வச்சிருக்கான். இந்த ரூல்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா, பிரகாம்ஸ் தான் சொன்னா அப்படின்னு அதுல போட்டுருக்கு. அங்க கட் பண்றாங்க. அடுத்த சீன், இந்த பிரகாம்ஸ் பொம்மை வரதுக்கு முன்னாடி ஒரு டெடிபியர் பொம்மையை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான். அந்த பொம்மையை நல்லா கடிச்சு குதறன மாதிரி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, யார் இப்படி பண்ணா அப்படின்னு அந்த பையன் கிட்ட விசாரிச்சா அந்த பிரகாம்ஸ் பொம்மை தான் பண்ணிச்சு அப்படின்னு அவன் சொல்றான். நீ ஏன் இப்படி போய் சொல்ற, ஒரு பொம்மையால இதெல்லாம் பண்ண முடியாது, நீ பண்ணனா பண்ணனு உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த பையனை நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்க சீன் கட் ஆகுது. இன்னொரு சீன்ல அந்த சின்ன பையனோட பெட்ரூமோட டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா மூடியது, திறக்கவே மாட்டேது. என்ன திறக்க மாட்டேது, கம்பி கதவை தொற கதவை தொற அப்படின்னு அம்மா சத்தம் போறாங்க. அப்பயும் யாரும் திறக்கல, உள்ள இருந்து ஏன் திறக்காம இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது வெளியே அந்த பையன் வரான். என்ன நீ வெளியே இருக்கா, உள்ள யாரு இருக்கா, உள்ள யாருந்து தாப்பா போட்டுருக்கா, இந்த டோரை திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் திறக்கிறாங்க. இப்போ அந்த ரூமோட கதவு திறக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த பொம்மை மட்டும் தான் இருக்கு. நம்ம வீரனுடைய சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகுது. அங்க கட் பண்றாங்க. அடுத்த சீன், அந்த மனநல மருத்துவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூடிய ஒரு வீடியோ கான்பரன்ஸ். பையனுடைய நிலைமை பத்தியும் அந்த பொம்மையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண, நல்ல விஷயம் தான், அந்த பொம்மை கூடயே சேர்ந்து அவன் விளையாடட்டும் பேசட்டும், கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இந்த பேசுற பழக்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த பொம்மை மேல சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை பத்தியும் அந்த பொம்மையோட பேரை பத்தியும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பழைய சம்பவங்கள், அந்த தீ விபத்து, இது எல்லாத்தையுமே அங்க நியூஸ்ல வருது. இன்டர்நெட்ல அதை பத்தியில ரிசர்ச் பண்ணி படிச்சு பாத்துட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் அந்த ஜோசப்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மைக்கு பேர் வச்சிட்டி அப்படின்னு கேட்க, ஆ வச்சுட்டா அதோட பேரு பிரகாம்ஸ் அப்படிங்கிறான். அவனை பார்த்துட்டு ஓடி வந்து என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன், என் நாயை பாத்தீங்களா, என் நாயை காணமே அப்படின்னு தெரிய வந்திருக்கான். தெரியல இங்க வந்தா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் தூக்கிட்டு அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. நைட்டு வித்தியாசமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு அமானிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்து அந்த பொம்மையை லைட் அடிச்சு பாக்குறா. அந்த பொம்மையோட வாயில இருந்து ஏதோ பூச்சி வர மாதிரி தெரிஞ்சு பயப்பட அப்படியே அவளையே கத்த அந்த சத்தம் கேட்டு புருஷனும் முடிச்சிடறான், புள்ளையும் முடிச்சிடறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, பயப்படாத எல்லாம் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தூங்கி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பையன் கையில எப்போதும் நோட் புக் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா ஏகப்பட்ட டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கான். ஜீவனே தன்னுடைய ஃபேமிலியை குத்தி கொள்ற மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்து இவன் கொஞ்சம் நார்மலா இல்ல, சம்திங் ராங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொம்மை மேல பயங்கர கடுப்பு தான். அடுத்த நாள் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பொம்மைக்கும் பிளேட் வைங்க அப்படின்னு அவன் கேக்குறான். நம்ம ஹீரோயின் முடியாதுங்கிறா. ஆனா நம்ம ஹீரோ நம்ம பையனோட அப்பா ஒரு பிளேட்ல என்ன இருக்குன்னு சொல்லி அந்த பிளேட்டை வைக்கிறாங்க. அவனை வச்சிடறான், பிளேட்டோட நிக்காம அதுக்கு சாப்பாடு வைங்க வேறனு சொல்றான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டே போகுது. ரூல்ஸ் நீங்க பிரேக் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னா பிரகாம்ஸ்க்கு கோவம் வந்துடும் அப்படின்னு எழுதி காமிக்கிறான். என்ன உன் கற்பனைக்கு அளவையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கடுப்பாய் அங்கிருந்து வெளியே போறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போயிருப்பான். அப்ப திடீர் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து பார்த்தா அந்த டைனிங் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, உள்ள மரக்கட்டையிலேயே செம்ம வெயிட்டா பண்ணிருப்பாங்க, அது அப்படியே தலையிலா இருக்கு, சேர் எல்லாம் நொறுக்கி போயிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா இப்படி வித்தியாசமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க லெட்டர்ல எழுதி காமிக்கிறான். பிரகாம்ஸ் நீ கோபப்படுத்த வேணாம்னு சொன்ன இல்ல, பாரு என்ன நடந்துச்சுன்னு எழுதி காமிக்கிறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய புருஷன்கிட்ட இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பட் அவன் கொஞ்சம் கூட கேட்கற மாதிரி தெரியல, ஒரு சின்ன பையனால எப்படி இவ்வளவு பெரிய வெயிட்டான ஒரு டைனிங் டேபிளை தூக்கி உடைக்க முடியும், சும்மா அவன் மேல பழி கூடாது, அவ்வளவு வெயிட்ட தூக்க முடியும்னா உன்ன மாதிரி ஒரு அடல்ட்டான ஒரு லேடியால இல்ல ஒரு பையனாலதான் இதை தூக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றது அவன் நம்புற மாதிரியே தெரியல. என்ன சந்தேகப்பரியா என்ன சந்தேகப்பரியான்னு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வர ஆரம்பிக்குது. அதே நேரம் அந்த பக்கம் காட்டுக்கு நடுவுல தன்னுடைய நாயை காணும்னு அந்த ஜோசப் தேடிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த நாய் கடிச்சு
குதிரைப்பட்ட நிலைமையில செத்து போயிருக்கு. மறுபடியும் தன்னோட பையன் கிட்ட சமாதானமா பேசலாம்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூம்குள்ள வராங்க. வந்து பார்த்தா அந்த ரூமோட ஜன்னல் எல்லாமே திறந்திருக்கு. உள்ள இருந்த அந்த பையன் ஆல்ரெடி எஸ்கேப் போல, கூடவே அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிருக்கா, உன்னை எழுதி வச்சுட்டு போயிருக்கா, நீங்க கண்டிப்பா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருக்கணும், விளைவுகள் இப்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கா. ஆளா காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த காட்டுக்குள்ள சுத்துறாங்க. அந்த பாலடைஞ்ச அரண்மனை இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போய் பார்த்தா கதவு திறந்திருக்கு. கதவு ஓபன் பண்ணி இருந்தனால உள்ள அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. உள்ள போனா அங்க சின்னதா ஒரு சந்து மாதிரி ஒரு இடம், அந்த கதவோட டோர் திறந்திருக்கிறத பார்த்து இவ்வளோ மெதுவா அந்த டோருக்குள்ள உள்ள போறான். சவத்துக்கு பின்னாடியே ஒரு சந்து மாதிரி இருக்கு. அந்த நியூஸ்ல இதை பத்தியெல்லாம் அவன் படிச்சிருப்பா, அது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி போய் புரிஞ்சுக்கிறா. உள்ள போய் பார்த்தா அந்த ரகசிய அறை இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து மிரண்டே போறா. அங்க அந்த பழைய பிரகாம்சுடைய போட்டோ, அந்த வயசானவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட போட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கு. இங்க தன்னுடைய பையனை பாக்குறா. அந்த பொம்மை மாதிரியே ஒரு முகமுடியை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்கிறத பார்த்து இவளுக்கு கொஞ்சம் பயம் தான். முகமுடியை கலட்டி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவனை மிரட்டிட்டு இருக்க, அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவும் வர ஜோசப் இருக்கா பாத்தீங்களா, அவனை ஏதோ சத்தம் கேட்டுன்னு சொல்லி இங்க வந்துடுறான். அவன் கிட்ட நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா இந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நடந்த அந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். ஒரு பையன் இந்த வீட்டுக்கு பின்னாடியே அந்த ரகசிய அறையில இந்த சவத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாம 28 வருஷம் வளர்ந்து 28 வயசுல கிட்டத்தட்ட 20 வருஷமும் மறைமுகமாவே வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு வந்த ஒரு ஆன்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட அடிச்சு அவன் கொண்டுட்டுதாவும், மீதி ரெண்டு பேரையும் அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணி பல பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவனே அவனை சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த சோகமான விஷயத்தான் சொல்லி காமிச்ச பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளவு மர்மங்களும் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். மறுபடியும் அந்த மனநல மருத்துவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் போறாங்க. நீங்க வெறும் 2-3 பேரை இருக்கிறதுனால எங்க போனாலும் பெரிய வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் கூட்டமா இருங்க, யாராச்சும் இங்க வர சொல்லுங்க, கெஸ்டா வர சொல்லுங்க, அது இதுன்னு அட்வைஸ் பண்ண இவங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கூட 2 பசங்க. மூத்தவன் கொஞ்சம் மூடி டைப், எப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல, கேரக்டர் சுத்தமா சரியில்லை. அவங்க இங்க வராங்க. அப்படியே இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க, பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளியே விளையாட வர்றாங்க. அங்க இப்ப புதுசா வந்திருக்கான் பாத்தீங்களா, அவன் பயங்கரமா நம்ம ஹீரோ யார அந்த சின்ன பையனை போட்டு பயங்கரமா திட்டுறான். நீ முட்டாள்ற, ஒரு பொம்மையை போய் நீ மனுஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க பாத்தியா, உன்னை விட ஒரு முட்டாள என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை, அது இதுன்னு பயங்கரமா கலாய்க்கிறான். அந்த சின்ன பொண்ணும் நம்ம ஹீரோனுடைய பையனும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அதையும் போய் கெடுக்கிறது, அவங்கள உரண்டி இருக்கிறதுன்னு சொல்லி செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அங்க ரொம்ப ஷார்ப்பா உடஞ்ச ஒரு கட்டை குத்தி இருக்கும். இங்க இவங்க ரெண்டு பேரும் என்னத்தையே போட்டு இழு இழுன்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்மை லைட்டா திரும்புற மாதிரி தெரியுது. அதே நேரம் நம்ம ஹீரோயினுடைய பையன் அதை அப்படியே விட ஹோஸ்டலையும் அப்படியே பின்னாடி போய் விழுகிறான். அந்த கூர்மையான கட்டையிலேயே இவன் விழுந்து அது அவனுடைய தோல் பட்டியை கிழிச்சுக்கிட்டு வெளியே இருந்து உள்ள வருது. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பார்த்த நம்ம ஹீரோயின் மிரண்டு போறா. அந்த பையனுடைய அப்பா அம்மா வராங்க, நம்ம பையனுடைய அப்பா அம்மாவும் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே கார்ல ஏறி நம்ம ஹீரோவும் போயிடுறான். இங்க மிச்சம் இருக்கிறது யாரு, அந்த பொம்மை நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பையன் முனைபர் தான். பொம்மையை வீட்டுக்குள்ள வைக்காம வெளியவே விட்டுட்டு வந்துட்டு அந்த பொம்மையாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு உள்ள நின்று இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். இங்கதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். மா பிளீஸ் மா என்ன விட்டுருங்க, அந்த பொம்மை என்னை கூட்டிட்டு போய் அந்த அரண்மனையில தான் வாழணுமா, என்ன விடாதான், என் கூட தான் இருக்கணுமா, அதையும் தாண்டி நான் அந்த பொம்மையை விட்டு வெளியே போனா உங்களையும் அப்பாவையும் கொண்டுடும் அப்படின்னு அது மிரட்டுது அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்படியே தன்னுடைய பையனை கட்டி பிடிச்சி அழுகிறா நம்ம ஹீரோயினும். அந்த பொம்மை மேல இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த மனநல மருத்துவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட பேசலாம்னு ட்ரை பண்ண கான் கால்ல பிடிக்க முடியல. கால் பண்ணுங்க கொஞ்சம் திரும்ப, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு இவனோட புருஷனுக்கு கால் பண்ணலாம்னு பேசுறான். என்னாச்சு ஹாஸ்பிட்டல்னு கேட்க, டாக்டரை பார்த்துட்டோம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றான். இங்க அந்த பொம்மையில ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு இந்த பொம்மையை எங்கிருந்து மேனுபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க பாக்குறா. ஆனா ஒண்ணும் கிடைக்கல. மறுபடியும் அந்த பழைய நியூஸ் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாக்குறா. அந்த அரண்மனையை பத்தி பழைய கதை தான், எல்லாத்தையுமே ஓட்டுறானுங்க. பட் அந்த பையன் சின்ன வயசுல இருக்கும்போது, பிரகாஷ் பையன் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பொம்மை தானே அவங்க கிட்ட பேசினதாகவும் அது சொல்லிதான் அந்த சின்ன பொண்ணை கொன்னதாகவும் சொல்லியிருப்பான். இங்க இந்த நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அதே நேரம் அங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவுக்கும் அந்த கெஸ்டா ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, லோக்கல்ல ஒரு பையன், அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா பிரகாஷுடைய ஃபேமிலி இப்படி மாட்டிக்கிட்டாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குடும்பத்திலேயே ஒரு பையன் தான் குடும்பத்திலேயே கூட பிறந்த பிரதரையே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். ஏன் கொன்ன அப்படின்னு கேட்டா ஒரு பொம்மை சொல்லிதான் இது பண்ணதான் அவன் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு முன்னாடி ஒரு பரம்பரை ஒரு குடும்பம் இருந்திருக்கும் பாத்தீங்களா, இப்படி அந்த வீட்டுல தங்குற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைய தன்னோட கண்ட்ரோல்ல அந்த பொம்மை எடுத்துக்குது, அவங்கள வச்சு மீதி இருக்கிற எல்லா பேரையும் கொடூரமா கொல்லுது அப்படிங்கிற அந்த உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் இங்க அந்த நியூஸ் எல்லாம் படிச்சு கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சுக்கிற, உடனே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரம் இந்த பக்கம் இந்த நியூஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு எப்படி உன்னால சும்மா இருக்க முடியும், தன்னோட பையனை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போனா அங்க அந்த ஜோசப் கையில துப்பாக்கி வச்சிட்டு பாத்தீங்களா அவன் இருக்கான். என் பையன் எங்க அப்படின்னு கேட்டா அவன் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கான், நீ நான் சொல்றபடி கேட்டேனா உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு மிரட்டுறான். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா பிரகாம்ஸ் அப்படின்னு சொல்றான், அந்த பொம்மையோட உடம்புல இருக்கிற அந்த ஆவிதான் இது எல்லாத்தையுமே பண்ணுது, உனக்கு ஒன்னும் புரியாது, அந்த பொம்மை சொல்லி நான் கேட்கலனா என்ன அது பயங்கர படாத பாடுபடுத்தும், அந்த பொம்மை சொல்லிதான் நான் இங்க இந்த ஃபாரஸ்ட பாத்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அது சொல்லிதான் இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன், எல்லாமே நான் அந்த பொம்மை சொல்லிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு அவன் பேசுறான். கையில கன்னோட அந்த துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல அந்த பிரகாம் சாவி என்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு உளறல் சத்தமா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாமே தானா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பொருட்களை எல்லாம் கீழே விழுந்து உடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா சொல்லிச்சு, உடஞ்சி கிடந்த அந்த பொம்மையை கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி என்ன மறுபடியும் முழு பொம்மையா கொண்டு வா அப்படின்னு அந்த ஆவிதான் சொல்லியிருக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த யாரோ ஒரு ஆளு அந்த பொம்மையை எடுத்து உடஞ்ச அந்த சிதறின பாகங்கள் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சு அந்த பொம்மையை உருவாக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஜோசப் பயப்படதான். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாட்ல 28 பிரகாம்ஸ்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவன் சூசைட் பண்ண கேஸ் தான். இப்ப நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாட்ல கடைசியில அந்த பொம்மையை மறுபடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு, இந்த ஜோசப் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தினந்தனம் இப்ப அதை வந்து இவங்கிட்ட பேசுறதாவும் இனிமே அந்த ஆவி சொல்றதுதான் நம்ம ரெண்டு பேருமே கேட்கணும் அப்படிங்கிற பழைய கதைகள் அப்படியே பிளாஷ்பேக்ல கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. இப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்க அதே நேரத்துல அவங்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியை நம்ம ஹீரோயின் புடுங்கி அவனையே அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு அங்கிருந்து துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுறா நம்ம ஹீரோயின். எங்க ஓடுறா, அந்த பழைய அரண்மனைக்கு ஓடுறா. மறுபடியும் அந்த பொம்மையோட முகமுடியை போட்டுட்டு கையில அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த ஹீரோட பையன் நம்ம ஹீரோயினுடைய பையன் நிக்கிறான். தம்பி பயப்படாத, ஏன் இப்படி நிக்கிற, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, பிளீஸ் நார்மல் முடுக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கெஞ்சிரா. இது எல்லாமே அந்த பிரம்மா செய்யற வேலைதான், பயப்படாத, உன்னையும் இந்த பொம்மையை நான் பிரிக்கவே மாட்டேன், இந்த பொம்மையை நம்ம எங்க போனாலுமே எடுத்துட்டு போலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை அப்படியே வாங்கி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறா. இதுக்காக தன்னோட கையில இருந்த துப்பாக்கியை ஓரமா வச்சுட்டு தான் இந்த வேலையை நம்ம ஹீரோயின் பாப்பா. அதே நேரம் அந்த துப்பாக்கியே எடுத்து நம்ம பையன் அவனுடைய அம்மா முன்னாடியே துப்பாக்கி முனையில அவளை நிப்பாட்டுறான். நீ என்ன ஒரு இடத்துல கூட காப்பாத்தல, நீ பேடு மம்மி அப்படிங்கிறான். நான் எங்க காப்பாத்தல அப்படிங்கிற படத்தோட ஆரம்ப காட்சியில அங்க திருட வந்தாங்க பாத்தீங்களா, முகமுடி போட்டவங்க, அவங்க கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தல, நம்ம வீட்டுக்கு விளையாட வந்திருந்தால ஒரு சின்ன பையன், அவங்க கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தல, அந்த நாய் என்ன ஒரு தடவை கொல்ல வந்துச்சு, என்ன கடிக்க வந்துச்சு, அதுகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தல, இங்க இந்த கடைசி ரெண்டு சம்பவத்திலையும் என்ன காப்பாத்தினது அந்த பொம்மை தான், சோ பிரகாம்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான். பிரகாம்ஸ்க்கு ஒரு குடும்பம் வேணும், என்னாலதான் அந்த குடும்பத்தை கொடுக்க முடியும். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி எந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில ஒரு கட்டி எடுத்துட்டு வந்து பிரகாம்ஸ் பொம்மையோட தலையிலேயே ஒரு அடி அடிச்சு அடியில அப்படியே அந்த பொம்மையோட சுவடு இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே தெரிக்குது. ஆனா உள்ள ரத்தமும் சதையும் சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க அடிச்சு அந்த ஒரு ஷாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷாக்ல அந்த பையன் சுய நினைவுக்கு திரும்புறான். அப்படியே அவனை கூட்டிட்டு அங்கிருந்து ஓட பாக்க கரெக்டா அந்த இடத்துல அந்த ஜோசப் போறான். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பொம்மையை யாரும் உள்ள இப்படி உடைக்க சொன்னது, இவன் கண்டிப்பா என்ன தண்டிப்பான், இந்த பொம்மையை நான் தான் நல்லா பாத்துக்கணும், அதுதான் என்னுடைய வேலை, போச்சு என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கே ஆபத்து, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது அப்படின்னு பெண்ணாத்திக்கிட்டு இருக்க அதே நேரம் உடஞ்ச நிலைமையிலையும் அந்த பொம்மை அப்படியே எந்திரிச்சு நிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொம்மை ஒரு பேய் அப்படிங்கறத இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஜோசப்ப அப்படியே அந்த பொம்மை முறைச்சு பாக்குது. பார்வையிலேயே அவனை அப்படியே தூக்கி மேல கொண்டு போய் அப்படியே கழுத்தை நெரிச்சு பக்கத்திலே ஒரு நெருப்பு எரியும், அந்த நெருப்போட சேர்த்து அவனை தூக்கி வீசுது. சம்பவ இடத்துல அவன் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரம் இந்த ரூம் ஃபுல்லா ஒரே புகையா அப்படியே மாறுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படியே கீழே விழுகிறாங்க. அந்த பையன் மட்டும்தான் கீழே விழாம அப்படியே நிக்கிறான். அந்த பொம்மை கிட்ட போறான், அந்த பொம்மையே அப்படியே பாசத்தோட பாக்குறான். பக்கத்துல வர நெருப்பு வர எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க தன்னுடைய அப்பா அம்மா கீழே விழுந்திருக்கிறத பாக்குறான். அந்த பொம்மையை தூக்கி கையில வச்சுக்கிறான். எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் அப்படிங்கிறான். தம்பி பயப்படாத, எதுவும் பண்ணிடாத, நாங்க உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க மாட்டோம், அந்த பொம்மை நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் அந்த பையன் பிரகாம்ஸ் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அப்படியே விசுகுன்னு பின்னாடி இருக்கிற அந்த நெருப்புல தூக்கி போடுறான். நெருப்புல எரிஞ்சு அந்த பிரகாம்ஸ் பொம்மை அப்படியே சாம்பல் ஆகுது. கூடவே அந்த ஆவியும் சாம்பல் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு வழியா அந்த சீன் எல்லாம் முடிஞ்சு அந்த அரண்மனையை விட்டு வெளியே அந்த சிட்டிக்கு வந்து சேர்றாங்க, சொந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப இந்த ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த முகமுடி போட்டுட்டு கொள்ளடிக்கு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்துகள் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. மூணு பேருமே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பையனை அவனுடைய பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவன் என்ன பண்றான், அவனோட செல்ஃப்ல இருந்து அதே பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு முகமுடி எடுத்து அவனோட மூஞ்சில மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அந்த பிரகாம் சாவி இருக்கு இல்லையா, அதுக்கே குட் நைட் சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறானுங்க. தேங்க்யூ.